பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாமதி, நீங்க ரெண்டு பேரும் நேரத்தை வீணடிக்காம ஆளுக்கு ஒரு வேலையை போய் பாருங்க. சரி சரி, நீ போய் வாசல்ல கோலம் போட்டு, நான் மத்த வேலையை பாத்துக்கிறேன். இந்த வீடு பிடிச்சிருக்கா? ராமர் இருக்கிற அயோத்தி இடம் தான் சீதைக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். மனசு சந்தோஷமா இருந்தா குடிசை வீடு கூட மாட மாளிகைதான். எங்க போனார் இந்த மனுஷன்? வீட்டுல விசேஷம், எல்லாரும் இங்க இருக்கும் போது இந்த மனுஷனை மட்டும் காணோம். எங்கதான் போனாருன்னு தெரியல. மாமா எங்க? காலையில இருந்து மாமாவை காணோம், எங்கதான் போனாரு அவரு? ஐயோ, அவர் வீட்டுல ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரேன்ட்டு போனாரு. இன்னும் ஆளையே காணோம், எங்க போனாரோ தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு. லாவண்யா, டென்ஷன் உன் வீட்டுக்காரர் எங்க ஆளையே காணோம்? அததாம்மா நானும் அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், மாமாவை காணோம்னு. அம்மா, பழைய வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் ஆளையே காணுமே. என்ன இவரு? சகல சின்ன குழந்தையா? வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. சரி வாங்கம்மா, போய் பால் காய்ச்சலாம். வா. வாங்கம்மா. பால் நல்ல கிழக்கு பார்த்தா பொங்கி இருக்கு. இளமதி, டம்ளர்ல பாலை ஊத்தி கொண்டு போய் சாமி கிட்ட வைமா, எல்லாரும் சாமி கும்பிடலாம். சரிங்க. அக்கா, விளக்கேத்துக்கா, சாமி கும்பிட்டுலாம். அவர் வந்துடட்டும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமி கும்பிட்டுலாம். இன்னும் லாவண்யா வீட்டுக்காரர் வரல, அவர் வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாமி கும்பிடலாம்பா. மா, மாமா வரட்டும்மா, நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல, முதல்ல சாமி கும்பிடுவோம், மாமா அப்புறம் வந்து கும்பிட்டுக்கிட்டோம். அக்கா விளக்கேத்துங்க. இளமதி, கற்பூரம் ஏத்துமா. கடவுளே, இந்த குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யாரு? ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்க.
போலீஸா? டேய் கதிர், என்னடா போலீஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க? நீ வேற யோசிச்சுட்டு இருக்க, வாடா போய் என்னன்னு பாக்கலாம். வாங்க வாமா. என்ன அருளி, என்ன விஷயம் சார்? பார்த்திபங்கர் யாரு? என் வீட்டுக்காரர் தாங்க. அவரை பத்தி எதுக்காக விசாரிக்கிறீங்க? சக்கரவர்த்தி கம்பெனில ஆக்சிடென்ட் நடந்து ஒர்க்கருக்கு அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும் போது பார்த்திபன் தப்பான மோட்டிவோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து மறைச்சு வச்சிருக்காரு. அதனால ஒருத்தர் உயிர் போற நிலைமையில இருக்காரு. பார்த்து பண்ணி போய் எங்க கஸ்டடியில தான் இருக்காரு. அவர் வேற என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அவரு தப்பு பண்ணிருக்கிறதா அவரே ஒத்துக்கிட்டுதான் சரண்டர் ஆயிருக்காரு. ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமான்னு விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அவர் சரண்டர் ஆனது கூட எங்களுக்கு தெரியாது. அவர் கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு சார். ஏன் சரண்டர் ஆனாரு எதுக்குன்னு தெரியல சார். பார்த்து பண்ணா எங்க அப்பா கம்பெனில வேலை பாக்குறாரா? நானும் சகல கிட்ட பல தடவை எங்க வேலை பாக்குறேன்னு கேட்டிருக்கேன், இவங்கதான் சொல்லவே விடலையே. அக்கா, என் வீட்டுக்காரருக்கு மாமா வேலை செய்யற கம்பெனில வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் போது கூட நீ இளமதி கம்பெனில தான் மாமா வேலை செய்யறாருன்னு சொல்லவே இல்ல. இத்தனை நாளா எங்க அப்பா கம்பெனில வேலை பாத்துருக்காரு, யாராவது என்கிட்ட சொன்னீங்களா? அந்த வீட்டோட டச்சே வேண்டாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் அங்கேயே போய் வேலை பார்த்து கடைசியில என் அப்பா அரெஸ்ட் ஆனதுக்கே அவர் காரணமா இருந்திருக்காரு. இங்க பாரு, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு இருக்காத. பால் காய்ச்ச வர வேண்டியவரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை என்னன்னு கூட பாக்காம நீ பாட்டுக்கு உன் அப்பாக்காக பேசிட்டு இருக்க. என் அப்பா சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளு, அவர் ஜெயிலுக்கு போற அளவுக்கு இவர் இப்படி பண்ணிருக்காரு. இங்க பாருங்க, உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, அவரை பத்தின விவரத்தை எல்லாம் சொல்லுங்க சார். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது சார். அவர் சொன்னாதானே தெரியும். இந்த விசாரணை முடியற வரைக்கும் நீங்க யாரும் வெளியூருக்கு போக கூடாது. எப்ப கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வரணும். நாங்க இப்ப கிளம்புறோம், போன் பண்ணும் போது நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும்.